ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது. அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா. ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரிச்சாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆல மரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புறப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளவு பெருசாக இருக்கணும், அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது. அது
சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கேருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சார். அப்போது அங்கேருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுகிட்ட போனார், உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் அண்ணா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா, ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும், தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கேயோ புறப்பட்டு போனார், ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது, அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான், தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை, ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது, அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறந்தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும், மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும்
பார்க்கறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிகிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன், அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார், ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரா, 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7ஆவதா வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக. துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார்.
அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருக காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதிச்சு வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் அப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு, ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹசரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹசரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம், அறிவு, இது ரெண்டில் சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹசரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்பினார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்க தரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து. ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். 2வது ஆளை கூப்பிட்டார்,
உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும். ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார். செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார். செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார். அறிவு உள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை வந்து கள்ளுவர்கள் திருடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிக்கிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார். செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறைவு உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் 10 பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் 10 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த 10 பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்ட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையாக. பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன 3 வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட, தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடும் அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோட வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்னுலாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான், தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் கிட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது.
குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதுல அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பொழந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளையிட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியே பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான்.
நீ ஏன்டா என்ன முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்ன அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன்.